வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டம் வரையாக உங்க வீட்டில் அருகே இருக்க ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. பல மாசம் கழிச்சு சொல்லப்போனா 2 வருஷம் கழிச்சு வேலை வாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. ஓவராலா செக் பண்ணும்போது 38 மாவட்ட வாரியாக 3280 மேற்பட்ட காலி பணி அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் விண்ணப்பிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th அண்ட் 12th படிச்சவங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க. வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணுற குவாலிஃபிகேஷன் என்னென்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எல்லாமே தெரிய பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலிகிராம் குரூப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, தாராளமாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஜாப் வந்து பாத்தீங்கன்னா, தமிழக அரசினுடைய ரேஷன் கடையில இருந்து வேலை வாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இந்த 2024 ஆண்டு கூட ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்குரிய லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7/11/2024 நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாமினேஷன் கிடையாது, டைரக்டா இன்டர்வியூ மட்டும் தான் வச்சிருக்காங்க. இந்த போஸ்டிங்கோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன் வந்து கேட்டிருக்காங்க, நியாய விலை கடை விற்பனையாளர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சம்பளம் உங்களுக்கு 6,250 ரூபா, அதிகபட்சமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 29,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் 6 வரைக்கும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம 2ஆம் ஆண்டுல வந்து ஓதியம் இன்கிரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வேகன்சி இப்ப நம்ம பார்க்க கூடியது மதுரையில மட்டும் நான் காமிக்கிறேன், இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிட்டு உங்க டிஸ்ட்ரிக் எதுவோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே தெளிவா தெரியும். எல்லாமே கடைசியில காமிக்கிறேன் உங்களுக்கு. மதுரை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு ஒரு 88 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. பேக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஓவராலா செக் பண்ணுவோம், மதுரைக்கு மட்டும் 106 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த கேட்டகரிஸா அறிவிச்சது லிஸ்ட் வந்து கிளீனா கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த கம்யூனிட்டில வந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்க கம்யூனிட்டி இதுல இல்ல, வேகன்சி இல்ல அப்படின்னா நீங்க தாராளமாக ஜென்ரல் டர்ன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பட் ஜென்ரல் டர்ன்ல அப்ளை பண்ணும் போது எந்தமான கன்செஷனும் எதுவுமே கிடைக்காது மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உடற்தகுதி சான்று பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க மாற்றுத்திற நண்பரா இருந்தா அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க. பட் நீங்க பார்க்கக்கூடிய வேலையை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு மாற்றத்தினா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது நீ வேலை பார்க்க முடியும் அந்த மாதிரி நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலையை பார்க்க முடியாம ஒரு சில மாற்ற நண்பர்கள் இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய தகுதிகள் வயது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1/7/2024 அன்னைக்கு மினிமம் கண்டிப்பாக 15 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். அது போக மீதி இருக்க அனைத்து கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தமான வயது வரவும் கிடையவே கிடையாது. அதிகபட்சமா நீங்க 58 வரை அப்ளை பண்ண முடியும். ஓசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 32, மாற்றுத்திற நபருக்கும் எந்த மாதிரி வயது வரம் எதுவுமே கிடையாது. அதை செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க. இதுக்குரிய முக்கியமானது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விற்பனையாளருக்கு மினிமம் +2 பாஸ் அதாவது டிகிரி எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். கட்டுநருக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, வேற எந்த அடிஷனல் குவாலிபிகேஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க 10th or 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணீங்க. அதே மாதிரி கண்டிப்பாக தமிழ்ல நன்கு எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி இதை அப்ளை செலக்ட் பண்ண போறான்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க 10th or 12th மதிப்பெண் வாங்கியிருப்பீங்க. அந்த மதிப்பெண்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கும்போது அந்த மதிப்பெண் கால்குலேட் பண்ணி ரெண்டுமே கம்பைன் பண்ணி யார் ஹையஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் வந்து கொடுக்க போறாங்க. இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் மேஸ் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து டிஸ்ட்ரிக்டான லிங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா நம்ம கொடுத்துருப்போம். உங்க மாவட்டம் எதுவோ தாராளமாக கிளிக் பண்ணி, எக்ஸாம்பிள் இப்ப சென்னை நான் கிளிக் பண்ணேன், கிளிக் பண்ணீங்கன்னா சென்னைக்குரிய அப்டேட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் தரமா செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேற டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து பாருங்க, ஆன்லைன் அப்ளை பண்றப்போ வந்து பாருங்க உங்களுடைய போட்டோ 50 KB இருக்கணும். அது மட்டும் இல்லாம கையெழுத்து, சைன் ஆகட்டும், ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் வேற எதுவும் கல்வி தகுதி சான்றிதழ் வச்சிருக்கீங்களா, தமிழ் மொழி படித்ததுக்கான சான்றிதழ் வச்சிருக்கீங்களா, குடும்ப அட்டை அல்லது வாக்காளர் அட்டை, நீங்க மாற்றுத்திற நம்பர் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சிருப்பீங்க, ஆதரவு வச்சிருப்பீங்க. இது போக முன்னாள் ராணுவத்தினா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே வைக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லை அப்படின்னா தேவையில்லை. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஃபைல் சைஸ் இருக்கணும், பிளஸ் PDF JPG கொடுத்துருக்காங்க, அதுபடி கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விற்பனையாளருக்கு 150 ரூபாயும் கட்டுநர் பேக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ SC ST இருந்தீங்க அப்படின்னா மாற்று நம்பராக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்செஷன் எதுவும் கொடுத்துருக்காங்க. நீ ஜென்ரல் கேட்டகரியா வந்தாலும் கன்செஷன் கிடையாது. விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விற்பனையாளருக்கு விண்ணப்ப கட்டணம் 150 ரூபாயும் பேக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. நீ SC ST அது மட்டும் ஆதரவு விதைகள்லாம் வந்தீங்கன்னா உங்க எந்த மாதிரி கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 முறை வந்து கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன்ல மட்டும் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நீ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கால் லெட்டர் எல்லாமே வரும், உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, மெயில் ஐடிக்கு எல்லாமே வரும்னு சொல்லிருக்கீங்க. இல்ல அப்படின்னா
ஆன்லைனில் அவங்க வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் மெயில் மட்டும் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவாங்க, அதனால் உங்கள் மெயில் மட்டும் எஸ்எம்எஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வெயிட்டேஜ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அகாடமிக்கா 10th or 12th படிச்சிருப்பீங்களா, அதில் வந்து 50% கன்வெர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்வியூ கூடிய மார்க்கை வந்து அம்சம் கன்வெர்ட் பண்ணிட்டு, இதில் ஓவராலாக யார் அதிகபட்ச மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. இதில் ஒரு சிபே டவுட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ லாக்டவுன் கொரோனா பேட்சு எனக்கு வந்து மார்க் எதுவுமே இருக்காது, நான் எப்படி அப்ளை பண்ணி கேட்பீங்க? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9th பாஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா 9th எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு உங்கள் வந்து ஸ்கூலில் போய் பிரின்ஸிபல் கரஸ்பாண்ட்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் உங்கள் ஸ்கூல் லெட்டர் பேடில் உங்கள் மார்க் எவ்வளோன்னு என்டர் பண்ணிட்டு சீல் வச்சு கிரீன் இங்கில் சைன் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய 9th மதிப்பெண் வச்சு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்களாம் 10th வந்து கொடுத்துருப்பாங்க, நாங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேர்முக தேர்வுக்கு வந்து கண்டிப்பாக வரும்போது அனைத்துமான சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினல் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க, அவங்க கேட்குறப்ப நீ ஜெராக்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் வெரிஃபிகேஷன் எப்போ மாதிரி கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தெளிவாகவே கொடுத்துருக்கோம், அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாவட்டம் அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணி அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.